एवरीवन वेलकम बैक टू आवर चैनल सत्या सुपर समयल इन्नैक्की नम्म रेंडु लड्डू रेसिपी दा पाक्क पोरोम अदुल फर्स्ट नम्म पाक्क पोरदु निलक्कडलै लड्डू वांग वीडियोक्कुल्ल पोगलाम फर्स्ट अडुप्पु ऑन पण्णिट्टु ओरु कडाय वच्चुकोंग अदुल ओरु कप निलक्कडलै तोल उरिच्चु नम्म आड पण्णिक्कलाम இத வந்து நம்ம நல்லா வறுக்க போறோம் வறுத்த நிலக்கடலைல நம்ம லட்டு பண்ணாதான் அதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே அடுப்ப சிம்லயே வச்சிட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து லைட் பிரவுன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நமக்கு தேவையான அளவு நிலக்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம 1 கப் நிலக்கடலை எடுத்துறோம் அதுக்கு 1/2 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படினா நீங்க ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சக்கப்புறம் ஒரு ப்ளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில கட் பண்ண முந்திரி கொஞ்சம் நான் ஆட் பண்றேன் அது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நம்ம ஒரு வாசனைக்காக தான் ஆட் பண்றோம் and உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ஈஸியா வரதுக்காக இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்ச நிலக்கடலை சக்கரை and இப்ப ஆட் பண்ணிருக்க நட்ஸ் எல்லாமே mix ஆகி வரணும் சோ இத நல்லா mix ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலா லட்டு எப்படி புடிப்போமோ அதே மாதிரி உருண்டை புடிச்சுக்கோங்க இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் and ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ மறக்காம இந்த ஹெல்தி and டேஸ்டி லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு லட்டு நம்ம புடிச்சாச்சு இதே மாதிரி எல்லா லட்டுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா லட்டுவும் நம்ம உருண்டை புடிச்சு வச்சாச்சு and நம்மளோட நிலக்கடலை லட்டு சர்வ் பண்றதுக்கு ரெடி அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா லட்டு அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அதுல 1/2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க இப்போ 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க இதோட அளவு வந்து 200 கிராம்ஸ் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட் கோல்டன் பிரவுன் கலர் வரணும் நமக்கு டைரக்டா நம்ம ரவா வச்சு பண்றதுக்கும் அத வறுத்து பண்றதுக்கும் வந்து டேஸ்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் சோ நீங்க வந்து எப்போ ரவா லட்டு பண்ணாலும் இந்த மாதிரி அத ஃப்ரை பண்ணியே பண்ணுங்க இப்போ இது கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் ரவைக்கு 1/2 கப் sugar கரெக்ட்டா இருக்கும் அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இத மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம தனியா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடர்ட் sugar கூட நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து திரும்ப நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு ப்ளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ இதல கட் பண்ண கேஷ்யூஸ் அண்ட் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நெய் ஊத்துனாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் உருண்டை பொடிக்கிறதுக்கு எல்லா பைண்ட் ஆகி வரும் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண ரவா sugar அண்ட் ஆட் பண்ணிருக்க கிஸ்மிஸ் முந்திரி நெய் எல்லாமே ஒன்னு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அது நல்லா mix ஆனதுக்கப்புறம் நார்மலா நம்ம லட்டு எப்படி புடிப்போமோ அதே மாதிரி உருண்டை புடிச்சுக்கலாம் இந்த ரவா லட்டு ரொம்ப டேஸ்டியா and சாஃப்ட்டா இருக்கும் and நம்ம இதல nuts எல்லாம் ஆட் பண்றனால ஹெல்தியும் கூட மறக்காம இந்த லட்டுவை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு லட்டு உருண்டை புடிச்சாச்சு இதே மாதிரி எல்லா லட்டுவும் ரெடி பண்ணிக்கலாம்
எல்லா லட்டுவும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ நம்மளோட டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ரவா லட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள், சூப்பராக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. பாய்.